காண்பனவும் உரைப்பனவும் மற்றொன்றின்னி கண்ணனையே கண்டுரைத்த கடியகாதல் பாண்பெருமாள் ஸ்ரீ வேதாந்த தேசிகன் திருப்பானாழ்வாரை திருப்பான் கொண்டாடுகிறார் தான் காண்பதும் கண்ணனான பெரிய பெருமாளை பேசுவதும் அதே திருவரங்கநாதனைப் பற்றி இந்தப் பாண்பெருமாள் பாடிய பத்து பாசரங்கள் அமலநாதிபிரான் இது பழமறையின் பொருளென்னு பரவுகின்றோம் பழைய வேதம் பண்டு வேதம் அந்த பண்டைய வேதம் வேதாந்தம் திருமந்திரம் எட்டெழுத்து மந்திரம் இவற்றுடைய சாரம் இவற்றுடைய தேர்ந்த கருத்துதான் அமலநாதிபிரான் பிரபந்தத்தில் உள்ளது எந்த ஒரு பிரபந்தத்தையும் அருளிச்செயலையும் நாம் அனுபவிக்கும்போது மூன்று பெருமைகளை உணர்ந்து கொள்ள வேண்டும் முதல் பெருமை பாடிய ஆழ்வாருடைய பெருமை இரண்டாவது பாடப்பட்ட அருளிச்செயல் பிரபந்தத்தினுடைய ஏற்றம் மூன்றாவது இந்த அருளிச்செயலால் யார் பாடப்படுகிறாரோ அந்த பெருமாளுடைய வைபவம் இதத்தான் வக்திருலியம் பிரபந்த வைலட்சண்யம் விஷய வைலக்ஷண்யம் என்று மூன்றாக கூறுவர் விஷயங்கிறது தான் பெருமாள் இந்த பாட்டுக்கு யார் தலைவனோ இந்த பாட்டு யாரை பற்றியதோ அவர் தான் விஷயம் அதற்கு முன்னால் பிரபந்தம் பத்து பாடல்கள் கொண்ட தொகுப்பு பாடியவர் பேசியவர் ஆழ்வார் இப்ப இந்த மூணு பெருமைகளையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த முதல் பெருமை பாடிய ஆழ்வாரின் பெருமை விருச்சிகே ரோஹிணி ஜாதம் ஸ்ரீபாணிம் நிச்சுளாபுரே ஷீவத் சாங்கம் காயகேந்திரம் முனிவாகனம் ஆசிரியே முனிவாகனர் இவருக்கு திருநாமம் ஷீவத் சங்கிற மருவனுடைய அம்சமாக திருமாலின் திருமார்களிருக்கும் மரு அந்த மருவே ஒரு நித்தியசூரி வைகுந்தத்தில் இருப்பவர் அவருடைய அம்சமாகத்தான் திருப்பானாழ்வார் அவதரித்தார் காயகேந்திரம் பாடகர்களிலே தலைவர் இசைகாரர்னு கொண்டாடப்பட்டவர் அந்த இசையும் பெருமானுக்கே சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்கிற உறுதியோடு இருந்தவர் விருஷிக்கே ரோஹிணி ஜாதம் கார்த்திக மாசத்தில் ரோகிணி திருநட்சத்திரத்தில் அவதரித்தவர் பானகவியின் பெயர் பெற்றவர் உறையூர் கமலவல்லி நாச்சியாருடைய ஆஸ்தானம் அவள் அனுகிரகத்தாலேயே பிறந்திருந்தவர் இவர் பாடி அமலநாதிபிரான் தனி சிறப்பு கொண்டது இவர் பாடினதனாலேயே சிறப்பு கொண்டது இப்ப மற்ற ஒரு பெருமையை இந்த ஆழ்வாருக்கு பெரிய பெருமாள் கொடுத்துள்ளார் அது என்னங்கிறத ரெண்டு மூணு விஷயங்கள் விண்ணப்பிக்கிறேன் நன்னா பக்தர்கள் மனதில் வாங்கிக் கொள்ள வேண்டும் நாமெல்லாம் இந்த உடலை துறந்தால் தானே பரமவதத்துக்கு போக முடியும் இந்த உடலோடு வைகுந்தத்தை அடைய முடியுமா இயலாது ஆனால் இந்த ஆழ்வாருக்கு ஒரு தனி சிறப்பு அவர் ஸ்ரீரங்கம் கோயிலுக்குள் நுழைந்தார் ஒவ்வொரு மண்டபமாக தாண்டி செல்லுகிறார் பெரிய பெருமாளுடைய ஆஸ்தானத்தை அடைகிறார் அவர் முன்னால் இருக்கும் குலசேகரன் படி அந்த படியையும் தாண்டி ரங்கநாத பெருமாளுடைய திருவடிகளை தொட்டார் அங்கேயே மறைந்து போனார் என்பதுதான் இவரை பற்றின வாழ்க்கை வரலாறு அப்ப அவருடைய சரீரம் என்னாச்சு அவருடைய உடல் எங்கே போயிட்டு மறைந்தே போயிட்டு அதையும் சேர்த்து ஆதரித்து பெருமாள் வைகுந்தத்துக்கு அழைச்சுன்னு போயிட்டார் அப்படி கூட செய்வார்களா இது தாழ்ந்த உடல் இல்லையா மலம் மூத்திரம் மாம்சம் ரத்தம் எலும்பு சீழு சதை திணி இருக்கிற உடல் பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்ட உடல் இதை எரிச்சா அடுத்த நாள் நாரக்கூடிய உடல் அவ்வளவுதானே ஆனா இந்த உடலை கூடவா பெரிய பெருமாள் ஆதரித்திருப்பார் அப்ப ரங்கநாதருக்கு இந்த ஆழ்வாருடைய திருமேனி பேர்ல அவ்வளவு ஆசையா ஆமாம் எதனால் வேர் சூடும் அவர்கள் மண்பற்று களற்றாதா போலே ஞானியை விக்கிரகத்தோடே ஆதரிக்கும் என்னும் ஒரு அழகான வாக்கியம் பிள்ளை லோகாச்சாரியர் என்னும் மகாச்சாரியர் ஆயிரத்தி இருநூத்தி அஞ்சாம் ஆண்டிலிருந்து சுமார் ஆயிரத்தி முன்னூத்தி இருபதாம் ஆண்டு வரை வாழ்ந்தவர் அவர் ஸ்ரீவச்சன பூஷணம் என்னும் நூலை இயற்றியுள்ளார் அதில் இந்த ஒரு அழகான கருத்தை முன்வைக்கிறார் நாம பூச்சூடிக்கொள்ளுகிறோம் அதை பறித்து பூவை மட்டும்தானே சூடிக்கொள்ளுவோம் ஆனால் சில வேர்களை சூடிக்கொள்ளும் வழக்கம் உண்டு எப்படி வெட்டி வேர்லாம் எல்லாம் போடுறோமோ அதை போல சில வேர் அந்த வேரே மனமுள்ளதா இருக்கும் அதை எடுத்து தலையில் சூடிக்கொள்ளுகிறோம் ஆனா அந்த வேருக்கு மனம் எது தெரியுமா வேரோட மனம் மட்டும் இல்ல அது நின்று இருக்கிற மண்ணோட வாசனை மண்ணுக்கு தனி வாசம் உண்டு கந்தவதி பிருத்திவின்னு சொல்றோம் அந்த வாசனையினுடைய பெருமை தெரிந்தவர்கள் அந்த வேர் எடுத்துட்டு மண்ணை தட்டிவிட்டு தலையில் சூட மாட்டார்களாம் அந்த மண்ணோட எடுத்து அந்த கொள்வார்கள் வாசனை சேர்த்து சூடிக்கொள்வார்கள் அதே போல பெருமாள் என்ன பண்றார் ஒரு ஞானியனுடைய ஆத்மாவை மட்டும் எடுத்து சூடிக்க மாட்டாராம் ஞானியனுடைய ஆத்மா வேர்னு வச்சுங்க அத பெருமாள் எடுத்து ஒரு பூவாட்டம் தலையில சூடிக்க போறார் வைகங்கத்துக்கு அழைத்து போய் தன் தலையில் சூடிக்கொள்ளப் போகிறார் ஆனா அந்த வேற மட்டும் சூடிக்காமல் அது ஒட்டிண்டு நிக்கிற மண்ணோட சேர்த்து சூடிக்கொள்வார்கள் அதே போல ஞானியினுடைய ஆத்மாவை மட்டும் அழைத்து போகாமல் அந்த ஞானி பிறந்து வளர்ந்து வாழ்ந்து பக்தி பண்ண உடல் அந்த உடல்தான் தான் அவர்கிட்ட ஒட்டின் இருக்கிற மண் அந்த உடலான மண்ணோட சேர்த்து எடுத்து போகணும் என்று ஞானியை அவருடைய திருமேனியோடு ஆதரித்திருக்கிறார் பெரிய பெருமாள் மற்ற யாருக்குமே இல்லாத பெருமை இது திருப்பாணாழ்வாருடைய கடைசி திருமேனி உடல் கீழே விழாமல் சிதைக்கு போகாமல் அதுவும் பெரிய பெருமாள் அழைத்துக் கொண்டு வைகுந்தத்துக்கு நாள் அப்ப இந்த பானகவியின் இடத்துல பெரிய பெருமாளுக்கு எத்தனை ஆசை இருந்திருக்க வேண்டும் இதுதான் அவருக்கு இருந்த முதல் சிறப்பு மற்றொன்று கூறுகிறேன் ஆளவந்தாருங்கிற ஆச்சாரியன் ராமானுஜருக்கு ஆச்சாரியன் பெரிய நம்பிகள் பெரிய நம்பிகளுக்கும் ஆச்சாரியர் யாமுனாச்சாரியங்கிற ஆழவந்தார் அந்த நடத்துற போய் கடைசி காலத்தில் சிஷ்யர்கள் எல்லாம் கேட்கின்றனர் எங்களுக்கு தஞ்சம் எது எங்களுக்கு ஒரே புகழ் எது அதை தேவரீர் தான் சொல்லிவிட்டு புறப்பட வேண்டும் என அந்த சுவாமி வைகந்தத்துக்கு வைகந்திருக்கார் அதை சொல்லிட்டு போகணும்னு வா கைகூப்பிட்டு பிரார்த்திக்கிறார் அப்ப அவர் என்ன திரும்ப சொன்னார் பெரிய பெருமாள் திருவடிகளின் கீழே வீணையும் கையுமாய் சேவித்திருக்கும் திருப்பானாழ்வார் விக்கிரகத்தை சதா பாதாதி கேசாந்தமாக சேவித்துக் கொண்டிருங்கோள் இதுதான் தன் சிஷ்யர்களுக்கு ஆளவந்தார் செருடு கோல் பெரிய பெருமாளுடைய திருவடிகள் நீட்டின்றிருக்கிற திருவடி சேவிச்சிருக்க இல்லையா கிழக்கு நோக்கி நீட்டியிருக்கிறார் மேற்கே திருமுடிய வைத்திருக்கிறார் தெற்கு நோக்கி கட்டாட்சிக்கிறார் வடக்கு நோக்கி பின்புறத்தை காட்டியிருக்கிறார் குடதிசை முடிய வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென் திசை இலங்கை நோக்கி கடல் நிற கடவுளந்தை அரவணை துயிலுமா கண்டு உடலனுக்கு உருகுமாலோ அப்ப கிழக்கு நோக்கி திருவடியை நிறுத்திட்டு இருக்காரே அந்த திருவடிகளுக்கு பக்கத்திலேயே எப்போதும் திருப்பானாழ்வார் வீணையின் கையுமா நின்று பால வந்தார் என்ன தெரியுமா சொல்றார் பெரிய பெருமாளையே தஞ்சமாக கொள்ளுங்கள் பெரிய பெருமாள் திருவடிகளையே புகலிடமாக கொள்ளுங்கள் இதவர் அவர் உபதேசிக்கல அந்த திருவடிகளுக்கு பக்கத்துல திருப்பான் ஆழ்வார் வேணையும் கையுமா இருப்பார் இருப்பார்னா இப்பவும் இருக்கார் நம்பறார் அவர் என ஆழ்வார் எப்போதோ வைகுந்தத்துக்கு போயிட்டார் ஆனா அவருக்கு அந்த பெரிய பெருமாள் திருவடிகள்ல எத்தனை ஆசை அந்த திருவடியை விட்டு போகாம அங்கேயே இருப்பறான் ஆனாலும் இப்போ அங்கதான் இருப்பார் நீங்க எப்ப எனுமே ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதர் பள்ளி கொண்டிருக்கிறார் அவரை சேவிக்க போகும் போதும் திருவடி பக்கம் சேவிங்கோ திருவடியா மட்டும் நினைச்சிருந்து சேவிக்க வேண்டாம் பக்கத்துல திருப்பான் ஆழ்வார் வீணையும் கையுமாக நின்று கொண்டிருக்கிறார் அந்த திருப்பானாழ்வாருடைய திருவடியிலிருந்து கையில இருக்கிற வீணே அவருடைய அழகு ததும்பும் திருமண்டலம் கருணை பொங்கும் விழிகள் பாதாதி கேசாந்த நன்கு நினைச்சுக்குங்கோ அதுதான் உங்க மொத்த பேருக்கு தஞ்சம் என்ன யாமுனாச்சாரியர் சாதிச்சிட்டு போயிருக்கணும் ஏன் பத்து ஆழ்வார்களே மத்த ஆரையும் சொல்லாமல் பெரிய பெருமாள் திருவடிக்கு கீழே திருப்பானாழ்வாரே இருக்கிறார்னு சொல்லி போந்தார் அப்ப அந்த பெரிய பெருமாளுக்கு அவ்வளவு ஆதரவு மத்தெல்லாரையும் அவரவர்கள் சன்னதியிலே வச்சுட்டார் போட்டிருக்கு ஆனா ஆழ்வார மட்டும் தன் திருவடி பக்கத்திலேயே அமர்த்தி கொண்டிருக்கிறார் என்பது அவருக்கு மற்றொரு பெருமை மூணாவது பெருமை திருவரங்க நூத்தந்தாதி ராமானுஷனுங்கிற பிரபந்தம் பாடினார் நூத்தி எட்டு பாடல்கள் ராமானுஷருடைய பெருமை சொல்ல வந்தவை அந்த பாடல் திரட்டில் எட்டாம் பாட்டு ஒன்பதாம் பாட்டு பத்து பதினொன்னு பன்னெண்டு இந்த ஐந்து பாடல்களில் வரி இசையா ஒவ்வொரு ஆழ்வாருடைய பெருமையை கூறி வருகிறார் ஏன் ராமானுஜருடைய தானே ராமானுஜன் நூத்தந்தாதியில் இருக்கணும் ஏன் ஆழ்வாருடைய பெருமை இருக்குனால் ஒவ்வொரு பத்தி பாதிப்பாடலில் கூறி அந்த ஆழ்வாருடைய திருவடியாய் அவ்வாழ்வாரிடத்துல பக்தியே பூண்டவர் ராமானுஜர் என்று ராமானுஜருடைய பெருமையை சொல்லி வருகிறார் அதுல எட்டாம் பாட்டு தொடங்கித்து வருத்தும் புறவிருள் மாத்த எம் பொய்கை பிரான் மறையின் குருத்தின் பொருளையும் செந்தமொழி தன்னையும் கூட்டி அந்நெறித்த திருவிளக்க திருவுள்ளத்தை இருத்தும் பரவணி ராமானுஷன் என்று ஆழ்வார் பெருமையை சொல்லிட்டார் ஒன்பதாம் பாட்டு வந்தது அடுத்தது பூதத்தாழ்வார் பத்தாம் பாட்டு வந்தது அடுத்தது பேயாழ்வார் வரிசையா சொல்லணும் வந்தார் இல்லையா அடுத்தது யாரு திருமணிசி தானே சொல்லிருக்கணும் இடம் கொண்ட கீர்த்தி மழிசைக்கிறவன் பாடல் இருந்திருக்க வேண்டும் அதான் பாடல் ஆனா நடுவுல ஒரு பாட்டை விட்டுட்டார் அப்ப எட்டு ஒன்பது பத்து பொய்கியாழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார பாடினு வந்தவர் அடுத்தது திருமணிசி ஆழ்வாரத்தானே பாடியிருக்கணும் பாடல அதுக்கு நடுவுல ஒரு பாட்டை வச்சு திருப்பானாழ்வாரை நடுவில் சேர்த்து விடுகிறார் ஆனா ஆழ்வார்கள் வரிசையில ஆழ்வார் அங்க இல்லையே ஒன்பதாவதா பிறந்தவர் திருப்பானாழ்வார் நற்பாணன் நற்களி மனவாளர்கள் சாதிக்கிறார் ஆனா அவரை எதுக்கு கொண்டு இங்கே இந்த நடுவிலே செருகுவதற்கு என்ன காரணமாக இருக்க வேண்டும் இருக்கிறது முதல் ஆழ்வார்கள் மூவர் அடுத்தது ஆழ்வார் இந்த ரெண்டு பேரையும் சேர்த்து நம்மாழ்வார் ஒரு பாடலில் கூறுகிறார் பாலை தமிழர் இசைகாரர் பத்தர் பரவும் ஆயிரம் நம் ஆழ்வாரோட பாலை தமிழர்னு தமிழர் சொல்றார் இசைகாரர் கொண்டாடுறார் பத்தர்னு ஒருத்தர சொல்றார் இந்த மூணு பேரும் யாருன்னு ஒரே ஆசிரியர்கள் சொல்லிருக்கா திரையுமோ பாலை தமிழர் மிகுந்த தமிழ் பற்று கொண்டவர்களான முதலாழ்வார்கள் பொய்கி ஆழ்வார் பூதத்தாழ்வார் பே ஆழ்வார் அவர்கள் பெருந்தமிழன் அல்லேன்னு சாதிக்கிறார் இல்லையோ அல்லேன் நான் பெருந் தமிழன் சொல்லாத தமிழொரு மூன்று இசை தமிழ் இயற்தமிழ் நாடகத் தமிழ் ரொம்ப வல்லமை படைத்தவர்கள் முதலாழ்வார்கள் அவர்களைத்தான் பாலை தமிழர்னு சொன்னார் அடுத்து இசைகாரர் தமிழ்னு சொன்னாலே அதோட கூடி இருக்கிற பண் இசை ராகம் இதற்கு தனி சிறப்பு பண் ஆராய்ச்சி கழகங்கள் எவ்வளவு இருக்கு நம்முடைய தமிழ்நாட்டில் அந்த நாள்ல இருந்து பண்டைய காலத்து பரிபாடல் எட்டு தொகை பதினென்கேழு கணக்கு நாள்ல இருந்து என்ன இசை எவ்வளவு தூரம் இசைகாரர்கள் இருந்திருக்கா அப்படி வீணை மீட்டிக்கொண்டு இசைத்தவர் இல்லையோ அதனால இவரைத்தான் இசைகாரர்னு சொல்லிருக்கார் பாலை தமிழர் பொய்கை ஆழ்வார் பெயாழ்வார் இசைகாரர் திருப்பானாழ்வார் அப்ப இந்த வரிசையில் சொல்லணும்னு சொன்னா பொய்கை ஆழ்வார்னு சொல்ல வேண்டும் அதுதான் ராமானுசனுத்தந்தாதியல் திருமணிசை ஆழ்வாருக்கு முன்னமேயே ஆழ்வார சொல்லிவிட்டார் இது ஒரு கருத்து அப்ப இசைகாரர்னு நம்மாழ்வாராலேயே கொண்டாடப்பட்டவர் இத்தனைக்கு நம்மாழ்வார் பாடின பா தான் இசைப்பா அவர் பாடின திருவாய் மொழிங்கிறது சாமவேதத்துக்கு சமம் அப்ப சாமவேதம் இசையோட கூடினது கானம் விளையாடக்கூடியது சாமவேதம் அந்த சாமவேத சமமான திருவாய் மொழி அதை பாடின நம்மாழ்வாரே திருப்பானாழ்வாரத்தான் இசகாரர்ன்னு கொண்டாடணும்னால் என்ன பெரும் அவருக்கு இருந்திருக்க வேண்டும் அதை இன் நினைவில் கொள்க இன்னொரு விதமாக சொல்றது உண்டு இந்த அஞ்சு ஆழ்வார்கள் அதாவது பொய்கி ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் திருப்பானாழ்வார் திருமீசி ஆழ்வார் இந்த அஞ்சு பேரும் ஒரு குழு மற்ற ஏழு ஆழ்வார்களும் வேற குழு இந்த அஞ்சு பேரு என்ன குழு தெரியுமா தாங்கள் பாடிய பிரபந்தத்தின் இறுதி பாடலில் நாம் ஆறு என்ன பாடியிருக்கோம் எதுக்காக பாடியிருக்கோம் சொல்ல மாட்டார்கள் பேரு இருக்காது ஊர் இருக்காது ஏன் பாடியிருக்கோம்னு இருக்காது தவளமாட மதுரமான அகரன் தன்னுள் கவளமால் யான கொன்ன கண்டனை அரங்கமாலை துளவத் தொண்டாய தொல் சீர் தொண்டரடிப்புடி சொல் அப்ப தொண்டரடிப்புடி ஆழ்வார் பாடுறதுன்னு வருதே ஆனா அது போல இங்க வரல இல்லையா இந்த மூ நாலு அஞ்சு பேர் பாட்டிலையும் வராது பொகி ஆழ்வார் அப்படின்னு சொல்லலே பூதத்தாழ்வார் பேயாழ்வார் திருமணிசி ஆழ்வார் இவா நாலு பேரும் வரிசை நடுவில் விட்டு ஒன்பதாவது ஆழ்வார் திருப்பான் ஆழ்வார் அவரையும் இந்த வரிசைக்குள்ள கொண்டு சேர்த்துட்டோம்னால் அப்ப இந்த ஐந்து பேருமாக சேர்த்து பேரையும் ஊரையும் சொல்லிக் கொள்ளாதவர்கள் பலத்தையே சொல்லாதவர்கள் அதனாலேயே இந்த இடத்துல திருப்பான் ஆழ்வார சேர்த்திருக்கார் என்னும் சொல்றதுண்டு அப்ப தன்னையும் பார்க்கவில்லை யாரையும் பார்க்கவில்லை கண்டது அரங்கன மட்டுமே மத்த எதுவும் கண்ணில் படாமல் இருக்கவேதான் இப்படி பாடியிருக்கிறார் இப்படி பல பெருமகள் திருப்பான்வாருக்கு மற்ற ஆழ்வார்களை விட உள்ளனர் உள்ளன இன்னும் சில பெருமகளை பற்றியும் கூற வேண்டும் கூடவே இவருடைய பிரபந்தத்தின் ஏற்றம் என்னங்கிறதையும் சொல்ல வேணும் பார்ப்போம்